ஒப்பிலால் ஸ்கூல் ஆஃப் மியூசிக் வெல்கம்ஸ் யூ ஆல். ஒப்பிலால் இசைப்பள்ளி உங்கள் அனைவரையும் வரவேற்கிறது. இன்றைய தேவாரம் ஞான சம்பந்த பெருமான் அருளிய இரண்டாம் திருமுறையிலிருந்து திருமயிலை திருப்பதிகம். திருமயிலை தலத்தில் சிவனேசர் என்பவர் வாழ்ந்து வந்தார். சிவபெருமான் மீது அளவு கடந்த பக்தியுடைய அவருக்கு பூம்பாவை என்ற ஒரு மகள் இருந்தாள். திருஞான சம்பந்தரை பற்றியும் அவரின் சைவ சமய துண்டினை பற்றியும் கேள்விப்பட்ட சிவனேசர் தன் மகள் பூம்பாவையை சம்பந்தருக்கு திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்ற உறுதியுடன் இருந்தார். அவ்வாறு இருக்கையில் ஒரு சமயம் பூம்பாவை தோட்டத்தில் தன் தோழிகளுடன் மலர் பறித்து கொண்டிருந்த போது பாம்பு தீண்டி இறந்து விடுகிறாள். மகள் இறந்துவிட்ட போதிலும் அவள் சம்பந்தருக்கு உரியவள் என்ற எண்ணம் சிவனேசருக்கு வர மகளின் அஸ்தி மற்றும் எலும்புகளை ஒரு குடத்திலிட்டு கன்னிமாடத்தில் பத்திரமாக பாதுகாத்து வைத்திருந்தார். திருவெற்றியூர் வந்த சம்பந்தரை வணங்கிய சிவனேசர் திருமயிலைக்கு அவரை அழைத்து வந்து கன்னிமாடத்தில் வைத்திருந்த குடத்தை கொண்டு வந்து சம்பந்தர் முன் வைத்து பூம்பாவை பற்றிய விவரங்களை சொல்லி அழுதார். சம்பந்தர் திருமயிலை கபாலீஸ்வரரை தியானித்து மட்டிட்ட புன்னையங்கானல் மடமயிலை என்று தொடங்கும் பதிகம் பாடினார். பதிகம் பாடி முடித்ததும் குடத்தை உடைத்து கொண்டு வெளியே வந்த பூம்பாவை சம்பந்தரை வணங்கினாள். சிவனேசர் சம்பந்தரை வணங்கி பூம்பாவையை ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டினார். விஷம் தீண்டி இறந்த பூம்பாவைக்கு உயிர் கொடுத்ததன் மூலம் அவள் எனக்கு மகள் ஆகின்றாள் என்ற கூறிய சம்பந்தர் சிவனேசரின் கோரிக்கையை நிராகரித்து விட்டார். சம்பந்தர் பூம்பாவையை உயிர்ப்பித்த நிகழ்ச்சி பங்குனி பிரம்மோற்சவத்தின் எட்டாம் நாள் அன்று இப்போதும் நடந்து வருகிறது. இன்றைய தேவாரத்தை நமது ஓதுவார் மயிலை திரு சத்குருநாதன் ஓதுவார் அவர்களிடம் கற்றுக்கொள்வோம். திருஞான சம்பந்த பெருமான் அருளி செய்த திருப்பதிகம் பண் சீகாமரம் ராகம் மாயாமாளவ கவுளை தாளம் ஆதி எலும்பை பெண்ணாக்கிய திருப்பதிகம். மட்டிட்ட புன்னையம் கானன் மட மயிலை மட்டிட்ட புன்னையம் கானன் மட மயிலை கட்டிட்டம் கொண்டான் கபாலீச்சரம் அமந்தான் கட்டிட்டம் கொண்டான் கபாலீச்சரம் அமந்தான் ஒட்டிட்ட பண்பின் உருத்திர பல்கணத்தார்க்கு அட்டிட்டல் காணாதே போதியோ பூம்பாவாய் அட்டிட்டல் காணாதே போதியோ பூம்பாவாய் கானமர் சோலை கபாலீச்சரம் அமந்தான் தேனமர் பூம்பாவை பாட்டாகச் செந்தமிழான் ஞான சம்பந்தன் நலம் புகழ்ந்த பத்தும்பல்லார் வான சம்பந்தத்தவரோடும் வாழ்வாரே திருச்சிற்றம்பலம்.